அப்புறம் நம்ம சீதாராமன் இங்க வந்திருக்க, அவர் வந்து நம்ம பாரம்பரிய தர்மத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுவார். அது முடிச்ச உடனே உங்களுக்கு தீபாரதனை காமிச்சுட்டு வஸ்திரம் வழங்கி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் நடக்கணும். அதனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் பொறுமையா இருங்க. ரொம்ப ஒரு புனிதமான நேரம். இந்த நேரத்துல அத்தனை அம்பாலும் இங்க இருக்கிற இந்த கணத்துல எனது ஆத்ம நண்பர் அண்ணா ஸ்ரீவத்சம் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். காவேரி கரையோரம் அது ஸ்ரீவத்சம் தவிர தெரியாம பேர் வச்சுட்டா சொர்க்க லோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஒரு தரமாவது அந்த இடத்துக்கு போய் கால் பட்டுட்டு வரணும். அக்ரஹாரம் அப்படின்னு என்னன்னா அங்கதான் தெரியும். பெருமாள் கோயில் ஒரு பக்கம், அந்த பக்கம் சிவனாலயம் இருக்கு. அமிர்தகடேஸ்வரர் பேர்பட்ட புண்ணிய ஸ்தலம், நித்திய வாசம் பண்றார். காவேரியில நம்ம பார்க்கணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதே சுவாசத்திலே இருக்கார். தினமும் நினைச்சப்பெல்லாம் போய் குதிச்சுட்டு இருக்கலாம் காவேரியில. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு எனக்கு கணக்கே இட முடியல. ரொம்ப பொறாமையா இருக்குன்னா நம்ம எவ்வளவுதான் இங்க அக்ரஹாரங்கள் பண்ணாலும் காவேரியை வர வைக்க முடியாது. ஆனாலும் அதனால அண்ணா இன்னைக்கு ரொம்ப விசேஷமா 2 வார்த்தை நம்ம பாரம்பரியத்தை பத்தி, இந்த தெய்வீக பாரம்பரியம் அதை பத்தி சொல்லவே முடியாது. அம்பாள் சுயம் லலிதா அம்பாள் மாதிரி தான் எல்லாரும் நீங்க மடிசார் கட்டிட்டு இருக்கேன். அதோட முக்கியத்துவம் நம்ம அக்ரஹாரம் இன்னும் எவ்வளோ சுபிக்ஷமா இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி வேணும், எவ்வளோ பிரார்த்தனை வேணுங்கிறது அண்ணா ஒரு உதாரணம். அவ்வளோ அற்புதமா நான் பரிபூர்ணமா என்னை குருவா நடிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணபேமி அண்ணா வழியோட அண்ணா நடிச்சுட்டு இருக்கா. ஸ்ரீவத்சத்துல நம்மளுக்காக வந்திருக்கா இன்னைக்கு. நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமக. நண்பர் திரு வாசன் அவர்கள் என் பேரில் உள்ள அன்பு மிகுதியால் சற்று அதிகமாகவே என்னை பற்றி கூறிவிட்டார். இன்று இங்கு நடந்து கொண்டிருக்கும் மிகவும் இனிய விழாவில் கலந்து கொண்டு நம்முடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக அனைவரும் சுவாசினி பூஜை செய்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து மிக அற்புதமான முறையில் பாடி இந்த இடம், இப்போ அண்ணா சொன்னார்லையே சொர்க்கலோகம் அப்படின்னு, அது மாதிரி அந்த சொர்க்கலோகத்தை நீங்கள் எல்லாரும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். முதற்கன் அதற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். வந்த உடனே திடீர்னு கூப்பிட்டு நீங்க மடிசார் பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்ட்டார். மடிசார் பத்தி திடீர்னு பேச சொல்லிட்டார். நான் ஒரு வரலாற்று மாணவன். இந்த பாரம்பரியம் அக்ரஹாரம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் ஒரு புதிய சொல் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாக இந்தியாவில் தழைத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் தான். இருந்தாலும் இடையில ஒரு பல்வேறு விதமான தாக்கங்களின் விளைவாக நாம் நமது பாரம்பரியத்தையும் வேறாக இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை விட்டு சற்று விலகினாலும் உலகில் தொடர்ச்சியாக இங்க வந்திருக்கிறவா எல்லாரும் பார்த்தேன், திடீர்னு தயார் பண்ணி பாடின மாதிரி தெரியல, திடீர்னு தயார் பண்ணி இந்த நிகழ்ச்சிகள் நடந்த மாதிரி தெரியல. எல்லாருமே ரொம்ப தொடர்ச்சியா பழகி தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும். இங்க பார்க்கும்போதே தெரியறது இது இது இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடிச்சுட்டு இருக்கிறவா இங்க வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இது மாதிரி நல்லோர் ஒருவர் உள்ளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல் இந்த பாரம்பரியத்தை யாரானும் ஒருத்தர் காப்பாத்திட்டே தான் இருப்பான். அவன் மூலியமா ஒரு 10 பேருக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ வாசன் அண்ணா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியம் என்னன்னா நம்முடைய பாரம்பரிய மீட்டுருவாக்கம். பெரிய அளவில் ஒரு இந்த பாரம்பரியத்தை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய முயற்சிக்கு பகவான் கூட இருப்பா, பெரியவா கூட இருப்பா, எங்களை மாதிரி அணுக்க தொண்டர்கள் உங்க கூட இருப்பா. நல்ல காரியத்துக்கு எப்போதுமே துணை இருக்கிறது, அதுக்கே ஒரு பெரிய குடிப்பினை வேணும். ஸோ அந்த அந்த குடிப்பினை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது என்ன மடிசாரை பற்றியும் பஞ்சகச்சத்தை பற்றியும் பேசி தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் பேசி தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்ச 2 தகவல்களை நான் சொல்கிறேன்.
இந்த பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு சொல்லே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தி. ஒரு செயலை தொடர்ந்து விடாமல் செய்வது, பரம்பரை பரம்பரையாக செய்வது, அப்படி செய்யக்கூடிய ஒரு செயல்களை தாங்கிய ஒரு சொல் பாரம்பரியம். அப்ப இந்த அக்ரஹார பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லலையோ அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வரிகளிலோ சொல்லி முடித்துவிட முடியாத அளவுக்கு மிகப்பெரும் பேரு கொண்டது. இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம 4000-5000 வருஷம் வரலாறு பார்க்கணும். இன்னைக்கு சாயங்காலம் அந்த தலைப்பில் அண்ணா என்ன பேச சொல்லிருக்கா, அதை அந்த நேரத்தில் கொஞ்சம் நான் விரிவாக பேசுறேன். இந்த டைம்ல இந்த மடிசாரை பத்தியும் ஒரு வார்த்தை பஞ்சகச்சத்தை பத்தியும் பேசிடுறேன். ஏன்னா பொதுவாக இந்த மடிசார் பஞ்சகச்சம் இரண்டும் பிராமணர்களுடைய அடையாளங்கள் என்று சொன்னால் அது சற்று மிகையாகாது. இந்த அடையாளத்திலும் ஒரு குறிப்புண்டு. பஞ்சகச்சம் கட்டிய ஒரு ஆணோ மடிசார் கட்டிய ஒரு பெண்ணோ நீங்க கல்யாணம் ஆனவரான்னு கேட்கவே வேண்டாம். கல்யாணம் ஆன பிறகு ஒரு பிராமண ஆண் அணியக்கூடிய ஆடை வந்து பஞ்சகச்சம். கல்யாணம் ஆன பிறகு ஒரு பெண் பிராமண பெண் அணியக்கூடிய வஸ்திரம் வந்து மடிசார். பஞ்சகச்சம் பேர்லயே இருக்கு. 5 இடங்களில் இடுப்புல 2, பின் இடுப்பில் 1, முன் இடுப்பில் 2. சோ 5 கட்டுகளை கொண்டது பஞ்சகச்சம். மேலே உத்திரியம் போட்டுக்கிறது. இது ரெண்டும் ஆண்களுக்கான வஸ்திரம். இந்த பஞ்சகச்சம் கட்டி கொண்டு ஒருவர் வந்தால் குறைஞ்சபட்சம் நீங்க தெரிஞ்சுன்றலாம், அவர் பிராமணர், திருமணமானவர், இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் மற்றும் பாரம்பரியத்தில் நம்பிக்கை உள்ளவர் அப்படிங்கிற செய்திய அவர் வாயை திறந்து சொல்லாம அவர் கட்டி கொண்டு வரும்போதே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் தான் இந்த மடிசார். இந்த மடிசார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மடிசார் மாமி அப்படின்னாலே எவ்வளோ பெரிய பெருமை. மற்ற பேர் ஒரு மடிசார் கட்டின ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னாலே அந்த இடத்துல கலையும் கலாச்சாரமும் துள்ளி விளையாடும். அதை நம்ம இங்கே பார்த்தோம். இங்கே அவள் வாயிலிருந்து பாட்டு வரும், ஸ்லோகம் வரும், நல்ல விஷயங்கள் வரும். இந்த மடிசார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொன்மையான பாரம்பரியம் கொண்டது. முதன் முதல்ல எப்பொழுது மடிசார் கட்டும் பாணி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்த்தால் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து. கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அந்தரியா மற்றும் உத்தரியம் ரெண்டும் பெண்களாக இருந்தாலுமே தனித்தனியாக அணியும் வழக்கம் இருந்தது. இந்த அந்தரியா உத்தரியம் இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு மடிசாராக மாறிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை. இந்த மடிசாருக்கு பல பெருமைகள் உண்டு. மடி, இந்த பிராமண கலாச்சாரத்தில் மடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்த தீண்டலும் இல்லாமல் முதல்ல போய் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கே குளிச்சுட்டு தான் போய் பற்ற வைப்பான். அப்படி குளிச்சுட்டு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டிக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் மடி சார்ந்த வஸ்திரம் என்பதால் அதற்கு மடிசார் அப்படிங்கிற பெயர் உண்டு. ஸோ கல்யாணம் ஆன உடனே ஆற்றுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி மடிசார் கட்டிண்டு அடுப்பை பற்ற வச்சு காஃபியோ அல்லது எந்த அன்னமோ போட்டு சுவாமிக்கு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு அப்படி கொடுக்கறது ஒரு வழக்கம். இது நம்முடைய தொன்மையான பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் நாளடைவில் ஒரு வீழ்ச்சிக்கு உட்பட்டு அல்லது பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு உட்பட்டு அல்லது நாமே விரும்பி உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெஸ்டர்னிசம் மற்ற விஷயங்கள் தான் பெருசு அப்படின்னு நம்பி நம்ம விட்டதுனால இடையில ஒரு மாதிரி அது டைலூட் ஆச்சு. ஆனா இருந்துருக்கு, அது தொடர்ச்சியா இருந்துருக்கிறதுனாலதான் இதெல்லாம் சாத்தியம். இதை இப்போ மீட்டுருவாக்கக்கூடிய பணியில தான் வாசனை மாதிரி உள்ள நண்பர்கள் ஈடுபட்டு இருக்கா. இது இன்னும் நிறைய வரணும், பழைய மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க இன்னைக்கும் கூட நீங்க நம்மளுடைய தேவாரத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து 63 நாயனார்கள் பத்தி பாடும்பொழுது முதல் வார்த்தை சொல்வார், தில்லை வாழ் அந்தனர்களுக்கு அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. அந்த தில்லை இன்றளவும் தொடர்ச்சியா ஒரு அக்ரஹாரத்துல மடிசார் மாமிகளை நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கும் இருக்கு. சிதம்பரத்துக்கு போனேன்னா சிதம்பரத்தில் உள்ள அக்ரஹாரத்தில் நீங்க பார்த்தேன்னா மடிசார் கட்டாம ஒரு மாமி வெளியிலேயே வரமாட்டேன். சோ இது மாதிரி நம்முடைய பாரம்பரியங்கள் அங்கங்க சில பேரால் காப்பாற்றப்பட்டு இருக்கு.
இது தொடர்ச்சியாக எல்லோருமே பின்பற்றினால் மீண்டும் நம்முடைய பழைய குளோரி த பாஸ்ட் குளோரி கேன் கம் பேக். மடிசார் மாமியை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணும், பஞ்சகட்சம் கட்டின் இருக்கக்கூடிய மாமா வந்தார்னா கையெடுத்து கும்பிட தோணும். பார்த்த உடனே சௌக்கியமா இருக்கலாம் மாமான்னு உடனே கேட்பா. பேண்ட்டும் ஜீன்ஸும் கொண்டு போனா நூத்தோட ஒண்ணு, ஆயிரத்துல ஒண்ணு, லட்சத்துல ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அடையாளம், நம்ம பிராமணர்களுடைய அடையாளம் வந்து பஞ்சகச்சமும் மடிசாரும். அந்த அடையாளத்தை நம்ம எதற்காக நம்ம இழக்கணும்? அது கட்டின உடனேயே நமக்கு வந்து எதனா நம்ம தொடர்ந்து செய்யாம இருந்தா கூட செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை அது கொடுக்கும். பஞ்சகச்சம் கட்டின ஒரு பத்து நாள் கட்டி பாருங்க, சந்தியாவதனம் பண்ண பிராமணர் சந்தியாவதனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவருக்கே தோண ஆரம்பிச்சிடணும், பஞ்சகச்சமெல்லாம் கட்டின்னு இருக்கோம், பிராமணனா பிறந்துட்டு சந்தியாவதனம் பண்ணலையே நம்ம. ஸோ பத்து நாள் கட்டினா பதினோரா நாள் சந்தியாவதனம் பண்ண தோணும். அது மாதிரி மடிசார் கட்டிருக்கிற மாமிகளுக்கு பத்து நாள் பாராயணம் பண்ணலன்னா எதனா ஒன்று பாராயணம் பண்ண தோணும். ஸோ இது வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இது ஒரு அடையாளங்கள், இது வந்து ஒரு மத சின்னம் அல்ல, ஒரு பாரம்பரிய சின்னம். மடிசாரும் பஞ்சகச்சமும் நம்முடைய பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்து எல்லாம் அல்ல இறைவனின் அருளால் எல்லா வளங்களும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுக்கு வழங்கிய சிறு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.